तुम्हारा। ஐஎஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபி 31 நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா குறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல ஓகேங்களா. அதட்டு நம்மளுக்கு புதுசாக வர போகிற மேப் கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. மேப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சங்காயிலா அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக் நேம் அதட்டு பட்ட பேர் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்க்குள்ளே வரப்போகுது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பவர் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸும் ஆயிருக்கு டிக்ரீஸும் ஆயிருக்கு. அதை தான் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்க போது, ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு போட்டுக்கிட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வரும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ மேப்பு. மேப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓவர் வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபுல் கேம் ப்ளே வேணும்னு அப்படின்னா கேளுங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியல ஓகேங்களா. ஃபுல் கேம் ப்ளே வேணும்னா கேளுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு சொல்லுவேன். ஆனால் எல்லா இடமுமே மேப்பில் கொடுத்துருக்கேன் 50 இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஓகேங்களா. எதுவுமே பார்த்திங்கன்னா காப்பி அடித்த மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக ஹார்பரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பிரிட்ஜஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, புது மேப்பை பார்த்து மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு காப்பியுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு பிளேஸ், இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா, ரொம்பவே நல்லா இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோலார் பேனல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஓவர் வியூ தான் இருக்குது, நீங்கள் ஃபுல் வீடியோ கேட்டிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிடலாம். இதுவும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எல்லாமே அந்த எல்லா இடமே பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸை பொறுத்தளவில் நம்மளுக்கு கேமுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக தான் கிடச்சிருக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் அவ்வளோவா இருக்கிற மாதிரி தெரியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஆனால் மேப் பொறுத்தளவில் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நாளைக்கு தான் அப்டேட், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. மேபி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்நேம் வைக்கிறது, அதாவது ஃப்ரெண்ட் அலைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க ஓகேங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிக்நேம் வச்சுக்கலாம். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டும், ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து மாற்றவும் தேவையில்ல. எங்கே மட்டும் காட்டாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு பேரை வந்து வச்சுட்டேன், வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காட்டாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் காட்டாது, மித்த எல்லா இடத்துலையும் நம்ம என்ன நிக்நேம் கொடுத்து வச்சுருக்கோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. நிக்நேம்க்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது, நம்ம அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும் அவனோட ஒரிஜினல் பேர் காட்டும். மற்றபடி எல்லா இடத்துலையும் நான் இப்போ மைக் நம்பர் 1 வச்சுருக்கேனா அந்த மைக் நம்பர் 1 தான் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் பேர் எப்படி எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பார்த்தியா, கூட்டு பால சவுண்டு ஜெடிசு குருத்தடி வசந்து முரட்டடி மகேசியில் எங்கிலே பேர் பாம்பு விக்கி சார பாம்பு விக்கியா. அதை நினச்சா தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காட்டும். இப்போ நம்ம ஒரு கேமுக்குள்ளே போனாலும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச நிக்நேமாக தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு எந்த வித நீங்கள் டைமண்ட் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா பேர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் வெப்பன் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 3-3 கணக்கு தான் காமிச்சிருக்காங்க. ஸ்கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணுதாங்க, கார்னேட்டியேட்டுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுதாங்க, யூஇசைக்கு வந்து பவர் மைனஸ் பண்ணுதாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பவர் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 8 கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிக்சராக கிடச்சதுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் ஓகேங்களா, எந்த கணக்குலாம் கூட்டிகிட்டுருக்காங்கன்ட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்மரியில் இருக்கிற எல்லா கன் பாக்ஸுக்கும் எல்லா கன் பாக்ஸும் சொல்லலாம், ஆனால் கன் பாக்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுத்து வாங்கி அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கன்று, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பாக்ஸ் 40 டைமண்ட்னாலும் 50 இது கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 டைமண்ட் ஆகும். 2000 டைமண்டில் நம்மளுக்கு பிடிச்ச கன் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ணுக்கும் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சும்மா அந்த உப்புச்சப்பாங்கண்ணுக்கு மட்டும் இருக்கக்கூடாது ஓகேங்களா.
நான் வந்து 2000 டைமண்ட் அப்படின்னு சொன்னது அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கனுக்கு பதிலாக அந்த கன்னே வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா இதுக்கும் பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் பவர் பேலன்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா குரோனோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டு மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% தான் பார்த்திங்கன்னா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40% இருந்தது, இப்போ 10% ஆக்கி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குரோனோவில் வந்து பார்த்திங்கன்னா இனி மூவ்மெண்ட் ஸ்பீடுங்கிறது இருக்கவே இருக்காது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் குரோனோக்கு என்ன கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மொத்தம் 4 பவர் சேஞ்சஸ் வந்துட்டிங்கன்னா குரோனோக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதில் நெக்ஸ்ட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு சேஞ்சு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோனோட ஷீல்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஷூட் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண முடியாது, உங்களை வெளியே போக முடியும் ஆனால் வெளியே உள்ளே இருந்துட்டு வெளியே தான் சூட முடியாது ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூல்டவுன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனஸ் பண்ணியிருக்காங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா 220 செகண்ட்லேருந்து 120 செகண்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் இனி வந்து பார்த்திங்கன்னா குரோனோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவல் மாதிரி தான், அவ்வளோதான். அதை போட்டுட்டு நம்ம உள்ளே நின்றுக்கிட முடியும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளியே அடிக்கவோ எதுவுமே பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய ஒரு டிக்ரீஸ் தான் குரோனோக்கு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸு, அதுக்கப்புறம் கூல்டவுன் டைம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டோட டைம் இருக்குது பார்த்திங்கனா அதை வந்து 5 செகண்ட்லேருந்து 6 செகண்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாட்டி இப்போ 600 HP வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை டேமேஜ் கொடுத்துட்டோம்னா அது வந்து உடஞ்சிரும். இனி வந்து பார்த்திங்கன்னா 800 இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோனோக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய மைனஸ் என்னென்னா ஷீல்டுக்குள்ளேருந்து வெளியே சூடாக முடியாதது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி க்ளூவாலாக தான் பார்த்திங்கன்னா இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரோனோ இனி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கே கேரக்டர் தான். கே கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு நல்ல பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இபி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் பார்த்திங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு 2 EP வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 150 EP வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 250 EP வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 250 EP வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போதைக்கு 2 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 HP அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 HP வந்து பார்த்திங்கன்னா சாரி இபி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 250 EP வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போது. நீங்கள் குரோனா விட்டுட்டு கே கேரக்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது ஓகேங்களா. இபி வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ண தேவையும் இல்லை. அதே வந்து பார்த்திங்கன்னா இபியும் எடுத்துக்கிறோம் ஹச்பியும் கொடுத்துக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பவராக வந்து பார்த்திங்கன்னா கே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஓகேங்களா OB31 அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிபி கேரக்டர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தது அதுக்கு 2 பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் நம்ம ட்ராக் பண்ணிட்டு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 25 இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 மாற்றுதாங்க ஓகேங்களா. அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா சாரி 35 45 வந்து பார்த்திங்கன்னா மாற்றுதாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. மூவ்மெண்ட் ஸ்பீடில் அதாவது நம்ம இழுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அடிப்போம்ல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து திவா கேரக்டர் பொறுத்தவரை இப்போதைக்கு அது ரிவைவ் பண்ணி விடும் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விடுதாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 20% வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவைவ் பண்ணி விட்ருவோம். அதே அப்டேட்டுக்கு அப்புறம் 25% பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் சாரி ரிவைவ் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் இன்க்ரீஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சு தான் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலானும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போடுற டயத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க ஓகேங்களா. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 இருக்குது ஓகேங்களா. அவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடும் காலான வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடும். அதே அப்டேட்டுக்கு அப்புறம் அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10% பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. 30% அதாட்டு முன்னையோட 10% அப்படின்னா குறைய வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணும். நீங்களே வந்து அதை பார்த்துக்கோங்க. ஒரு மெட்கிட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.4 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. அதே அப்டேட்டுக்கு அப்புறம் 2.8 செகண்ட்ஸ் ஆகுது ஓகேங்களா.
அண்ட் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பவர் சேஞ்சஸ். ஓகேங்களா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பிட்டி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன், அதை ஸ்டே டியூன்ட் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.